அன்பானவர்களே ரோமருக்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் ரெண்டு அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை நான் சொல்லி அதற்காக தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ண போகின்றோம் குறிப்பாக பாவம் பெருகி கொண்டிருக்கிற ஒரு நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தனி மனிதர்களுடைய பாவம் குடும்பங்களின் பாவம் சமுதாயங்களின் பாவம் தேசங்களின் பாவம் பர்லோத்தின் தேவனுக்கு மிகவும் பிரியமற்றதும் கோபமூட்டுகிறதுமான செயல்கள் அதிகம் அதிகமாய் பெருகி வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தாக்கங்களை பூமியில் பல பகுதிகளிலும் மனித வாழ்க்கையில் பல பகுதிகளிலும் பார்த்து கொண்டே தான் வருகிறோம் எனவே இந்த பாவங்கள் மாறும்படி பாவத்தை தூண்டிவிடுகிற பிசாசினுடைய கிரியைகள் அழியும்படி சபையானது பாவத்துக்கு எதிராய் எழுந்து நின்று போராட வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்ல அதை நாம் உணர்ந்து கொள்ளும்படி ஒரு சில காரியங்களை நான் வசனத்திலிருந்து வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை பாருங்கள் ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்று அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது இந்த ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று தொடங்கி முப்பத்தி ரெண்டு வரையிலுள்ள வசனங்களிலே புறஜாதியாருடைய பாவங்களை குறித்தும் அதன் காரணங்களை குறித்தும் பவுல் எழுதுகிறார் ரோமர் ரெண்டாம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே யூதர்களுடைய பாவத்தை குறித்தும் அதனுடைய காரணங்களை குறித்தும் அவர் எழுதுகிறார் அப்போ புறஜாதியார் தேவனை அறியாதவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஏராளமான பாவங்கள் இருக்கின்றன யூதர்கள் தேவனை அறிந்தவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கின்றன இந்த ரெண்டு பாவங்களும் மாற வேண்டும் ரெண்டு பாவங்கள்னாலும் பெரிய தண்டனைகளும் வேதனைகளும் தனிமனிதன் தொடங்கி தேசங்கள் வரைக்கும் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன ஸோ இப்போ முதலாவது புரஜாதியாருடைய பாவத்திலே முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை ஸ்தோத்தரிக்கவில்லை இதனாலே அவர்கள் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் அவருடைய இருதயம் உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்து போயிற்று இதற்கு முந்தின வசனங்களிலே எல்லா மனுஷனுக்கும் தேவனை அறியக்கூடிய வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை பவுல் தெளிவாக எழுதுகிறார் எந்த மனுஷன் உலகத்திலே வாழக்கூடிய எந்த மனுஷனுக்கும் தன்னை படைத்தவர் ஒருவர் உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வை தேவனுடைய சிருஷ்டி தேவனுடைய சிருஷ்டிப்பு தேவனுடைய நித்திய வல்லமை இவைகள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன அது அவங்களுடைய உள் உணர்விலே உண்டு அதனால தேவனை அறிந்திருக்கிறார்கள் அறியவில்லை என்று ஒருவனும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது ஆனால் தேவனை அறிந்தோம் அவரை மகிமைப்படுத்தவில்லை ஸ்தோத்தரிக்கவில்லை அந்த தேவனுக்கு நேராக அவன் வாய் திறந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுகிறதில்லை நன்றி சொல்லுகிறதில்லை தேவனை புகழுகிறதில்லை மகிமைப்படுத்துகிறதில்லை அதனால் அவர் சிந்தையெல்லாம் வீணான சிந்தையாய் போகிறது அவருடைய இருதயம் இருளடைந்து போகிறது அவ கேடான காரியங்களுக்கு நேராய் மனிதன் செல்லுவதற்கு இது வழி திறக்கிறது மெய்யான தேவனை நீ தேடவில்லை மெய்யான தேவனுக்கு நேராய் நீ கையெடுக்கவில்லை உன் வாய் திறந்து ஒரு ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கலை அதனுடைய முயற்சிகள் உன்னிடத்தில் இல்லை அதுதான் ஒரு மிகப்பெரிய புறஜாதியாருடைய பாவம் ரெண்டாவதாக அடுத்த இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள வசனங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களை ஞானிகளென்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் நீ தேவனை தேடவில்லை தேவனை ஸ்தோத்தரிக்க நீ முயற்சி எடுக்கவில்லை ரெண்டாவது நீ சிருஷ்டிகராகிய தேவனை அவருடைய அழிவில்லாத மகிமையை மனுஷ ரூபங்களுக்கு ஊரும் பிராணிகளுடைய ரூபங்களுக்கு விலங்குகள் பறவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக்கி அவைகளுக்கு முன்னாலே நீ பணிந்து கொண்டிருக்கிறாய் அவைகளை போய் ஸ்தோத்தரித்து மையமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாய் இது விக்கிரக ஆராதனை அப்போ இந்த காரியங்களை செய்கிறதுனால கர்த்தர் எதுக்கு ஒப்பு கொடுக்கிறாராம் தண்டனையாக உங்கள் உள்ள இச்சைகளின்படி நீங்கள் நடப்பதற்கு ஒருவரோட ஒரு உங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துவதற்கு அசுத்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுத்தார் அல்லே லூயா சிருஷ்டிகரை தேட வேண்டும் சிருஷ்டிகரை உங்கள் நாவினால் மகிமைப்படுத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு அழிந்து போகிற பொருட்களையெல்லாம் எடுத்து வைத்து அவைகளை நீங்கள் ஆராதிக்க முற்பட்டால் உங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல லூயா அப்போ எங்கே தேவனை விட்டு தேவன் உண்டாக்கின காரியங்களை மகிமைப்படுத்த மனுஷன் போகிறானோ அங்கே தேவ கோபம் உண்டாகிறது அவர்களை இந்த மாதிரிப்பட்ட அசுத்தங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு ஒப்பு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட கிரியைகள் மனுஷன் செய்ய செய்ய இப்படிப்பட்ட தி அசுத்தமான காரியங்களுக்கு தேவனை ஒப்பு கொடுத்து விடுகிறார் அவன் அதற்குள்ளே போய் விழுந்து ஒரு வாழ்க்கை மிகவும் அவமானமாக அருவருப்பாக மாறிக்கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டே இருக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செய்தித்தாள்கள் முழுவதும் இந்த செய்திகளைத்தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம் திடுக்கிடத்தக்க செயல்கள் செய்திகளை நாம் சில இடங்கள்லேருந்து கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம் இப்படியெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்குமா இருக்குமா என்று சொல்லுகிற அளவில் ஸோ இந்த காரியத்திலே தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து பாருங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தாறு ஆகிய வசனங்கள் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஆமன் இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ மனுஷன் சரியில்லாமல் இருக்கும் பொழுது சிந்தனை வீணாகவும் இருதயம் இருளடையவும் ஒப்புக்கொடுக்கிறார் அசுத்தத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறார் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார் மனுஷன் தேவனை தேடாமல் தேவனை மகிமைப்படுத்தாமல் அதற்கு மாறான காரியங்கள் அவன் செல்ல 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 அவனுக்கு வாழ்க்கையில இப்படிப்பட்ட சரீரபிரவாரமான அசுத்தங்கள் அவமானங்கள் இந்த மாதிரிப்பட்ட அருவறுப்புகள் பெரிய கொண்டே வருகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்து பாருங்கள் அந்தப்படியே அந்த இருபத்தி ஆறாம் வசனத்தினுடைய இரண்டாம் பகுதி அந்தப்படியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள் அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் இந்த கேடான சிந்தனைகளினாலே இன்றைக்கு மனிதன் ஓரின சேர்க்கை போன்ற பல்வேறு விதமான மிகவும் அருவருக்கத்தக்க காரியங்களில் இறங்கிவிட்டான் அதை மெஜாரிட்டி ஆட்களாக அது மாறி வருகிறது என்று சொன்ன உடனே அரசாங்கங்கள் அங்கீகரிக்க ஆரம்பித்து விட்டன அவர்கள் அவர்களுடைய அவர்கள் பெரிய மார்ச் எல்லாம் நடத்துகிறாங்க பெரிய பட்டணங்களில் பட்டணங்களின் தெருக்களில் கும்பல் கும்பலாக வந்து அவங்க ஊர்வலம் நடத்துகிறார்கள் அதுக்கு பேர் ப்ரைட் மார்ச் பெருமையின் ஊர்வலம் எதில் நினைக்கிறான் அவன் அசுத்தத்திலே அருவறுப்பிலே இப்படிப்பட்ட காரியத்தை பெருமை ப்ரைடு மார்ச் என்று நடத்தி கொண்டிருக்கிறான் எல்லாரும் மீடியாவில் அதை ரொம்ப பிரசித்தப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இத்தகைய நிலை இதுவரை இந்த உலகத்திலே நாம் கண்டதில்லை இப்பொழுது பயங்கரமான ஒரு மோசமான காரியமாக இருக்கிறது தேவனை எந்த விதத்திலெல்லாம் கேலி செய்யலாம் கிண்டல் செய்யலாம் இயேசு ஏசுகிறிஸ்துடைய காரியங்களை எப்படியெல்லாம் கிண்டலாக மாற்றலாம் இப்படியெல்லாம் உலக அரங்கிலே பப்ளிக்காக நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது இதனுடைய அடிப்படைகளை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த இந்த கேடுகளின் வேர்கள் அதான் நான் இன்னைக்கு சொல்ற விஷயம் கேடுகளின் வேர்கள் என்ன வேர்கள் முதல்ல நீ தேவனை ஸ்தோத்தரிக்கலை நீ தேவனை மய்மப்படுத்தலை அதுதான் வேறு அதுக்கு காரணமா கர்த்தர் என்ன பண்ணுறாரு உன்னை க உடைய இருதயம் இருளடைஞ்சு போக உன்னை ஒப்பு கொடுத்துட்டார் ஒப்பு கொடுத்து விட்டார் அது அவ அந்த கனி கசப்பான கனி ஆனால் வேறு என்ன நீ ஸ்தோத்தரிக்கலை நீ தேவனை தேட மனதாக இருக்கவில்லை அதே மாதிரி ரெண்டாவது நாம் பார்த்தோம் என்ன வேறு நீ சிருஷ்டிகரை அவர் சிருஷ்டித்தவைகளுடைய ரூபத்துக்கு ஒப்பாக விட்டாய் அழிவில்லாதவுடைய மகிமையை அழிந்து போகிற இந்த மிருகங்கள் பறவைகள் கோப்பாக நீ மாற்றிவிட்டாய் அதனால் உன்னை அசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தார் வேர் என்ன விக்கிரக ஆராதனை கனி என்ன அசுத்தத்துக்கு தேவன் என்ன பண்ணார் ஒப்பு கொடுத்தார் இன்னைக்கு அப்படிப்பட்ட தீமைகள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அடுத்தது நீ சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிகரை தொழுது சேவிக்க தொடங்கினாய் அதை பயங்கரமாக வளர்த்தி கொண்டே போகிறாய் அதனால் உன்னை இழிவான இச்சை ரோகங்களுக்கு கொடுத்தார் என்று பைபிள் சொல்லுது அப்போ இப்படி சிருஷ்டிகரை நீ தேடாமல் சிருஷ்டியை தொழுது தொழுது சேவிக்கிறாய் சிருஷ்டிகருக்கு முன்னால் நீ சாஷ்டாங்கமாய் விழுகிறதில்லை அவர் படைத்த சில காரியங்களுக்கு முன்னால் சாஷ்டாங்கமாய் விழுந்து கொண்டிருக்கிறாய் இதான் வேர் அதனுடைய கனி என்ன உன்னை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஆண்டவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அந்த கனிகளை தான் இன்றைக்கி உலகம் முழுசும் நிறைவாக அறுவடை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் ரொம்ப சங்கடமாக இருக்கிறது அடுத்தது என்னாய் போச்சு இதனுடைய தொடர்ச்சியாக ஆண் பெண் என்கிற அந்த தனித்துவங்களெல்லாம் இன்றைக்கி சீர்குலைக்கப்பட்டு கேடான வாழ்க்கை முறை ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் எல்லாம் எல்லா குழப்பமும் உண்டு எந்த இது வாய்ப்பு இருக்கோ அத்தனை அருவறுப்புகளும் அத்தனை விதவிதமான அருவறுப்புகளும் இன்றைக்கு மனுக்குலத்துக்குள்ளே உண்டு அப்போது இதுதான் அடுத்த காரியம் இதற்கு இந்த வேருக்கு ஆண்டோர் கொடுத்த கனி கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் இப்படி அநேக காரியங்களை ப திரும்பவும் இருபத்தொன்பதாம் வசனத்திலேருந்து ஒரு பெரிய பட்டியலே கொடுத்துருக்கிறது பெரிய ஒரு பட்டியல் கத்திரிக்க ஸ்தோத்திரம் பாவப்பட்டியல் புறஜாதியாருடைய பாவப்பட்டியல் இவ்வளவு பயங்கரமான பாவங்கள் அக்கிரமங்கள் அசுத்தங்கள் நிறைந்து கிடக்கிறது அப்போ இந்த விஷயத்தில் தேவனை அறியாதவர்கள் ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற கடுமையும் கொடுமையுமான பாவங்களும் தேவனே ஒப்பு கொடுத்த பரிதாபங்களையும் நாம் தியானித்தோம் இவைகளுக்கு பின்னணியில் இருப்பது பிசாசானவன் அவன் இவைகளை அதிகமதிகமாய் ஊட்டி விட்டு கொண்டே இருக்கிறான் மனுஷனுடைய இருதயங்கள் ரொம்ப மோசமாக போய்விட்டது இயற்கையான அந்த அந்த நன்னறி முறைகள் எல்லாமே சிதைக்கப்பட்டு தாறு மாறான வாழ்க்கை முறைக்குள் மனுஷன் போய்விட்டான் இதுக்கெல்லாம் இந்த இப்போ சொன்ன இந்த தான் காரணம் கேடான சிந்தைக்கு ஆண்டு உரையை ஒப்பு கொடுத்துட்டாருன்னு பார்த்தோம் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னு பார்த்தோம் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்று பார்த்தோம் இருதயம் இருளடைய ஒப்பு கொடுத்து விட்டார் என்று பார்த்தோம் அப்போ இதெல்லாம் தேவ கோபம் பயங்கரமாக இறங்கி கொண்டிருக்கிறது பிசாசினுடைய கிரியைகள் பலமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய சபை இந்த தேவ கோபத்துக்கும் இந்த மனுக்குலத்துக்கும் குறுக்கே நின்று மனிதனுக்காய் பரிந்து பேசி இரக்கத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டியது கத்தருடைய சபை லூயா இந்த மாதிரி கிரியை செய்கிற பிசாசுக்கும் இந்த பாதிக்கப்பட்ட மனுஷர்களுக்கும் இடையிலே நின்று அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி போராட வேண்டியது சபையின் கடமை அல்ல ஆகவே தேவன் ஒரு பக்கம் கோபம் கொண்டு தீ தீமையான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் அப்படியே போ அழிந்து போ என்று அப்படியே கேடான சிந்தைக்கும் அசுத்தத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்துட்டார் அப்போ தேவ கோபம் தனியணும் கிருபை வரணும் ரெண்டாவது பிசாசானவனும் தனக்கு இனி கொஞ்ச நாட்கள் தான் இருக்குன்னு சொல்லி இன்னும் எவ்வளவு தார்மாராக்கணும் எவ்வளவு மோசம் ஆக்கணும் சிருஷ்டிகருக்கு எவ்வளவு கோபத்தை உருவாக்கணும் அதுக்கு மனுஷனை எப்படிலாம் தூண்டி விடணும் அவ்வளோ தீமையும் செய்கிறாங்க ஸோ அவனை எதிர்த்து நிற்க வேண்டியதும் சபையின் கடமை அல்ல சபையோ இன்றைக்கு பல வேளைகளில் தனக்கு உலக ஆசீர்வாதம் வேணும் உலக மேன்மை வேணும்னே சிந்தனையில் ஓடுது இந்த உலகம் கெட்டழியுது அதை காப்பாற்ற வேண்டிய கடமை சபைக்குள்ளதல்லவா என்கிற சிந்தை அனைகருக்குள் இல்லை ஜபத்திலே பார்க்கலாம் உங்களுக்காக ஜபிப்போன்னு சொன்னா பயங்கரமா ஜபிப்பார்கள் இப்படிப்பட்ட பாவங்களையெல்லாம் எடுத்து ஜெயிப்போம்னா பலர் அப்படி படுத்து தூங்கிடுவார்கள் சொல்லு கரெக்ட் தானே கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு அல்ல இல்லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே இந்த புரஜாதியார்களுடைய இப்படிப்பட்ட விஷயங்கள் தேவனை அறியாதவர்கள் ரொம்ப தரமாறுக்குள் இருக்கிறார்கள் இது அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட முடியாது தேவ பிள்ளைகள் என்று பெயர் பெற்றவர்களுக்குள்ளேயும் மறைமுகமாக இருக்கிறது அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சில காரியங்களை கேட்கும் பொழுது அதிர்ச்சியாக இருக்கிறது இப்படியெல்லாம் ஆகுமா இப்படியெல்லாம் செஞ்சுட்டு சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துருவார்களா உட்காருகிறார்கள் மேடையிலும் என்ன நிற்பார்கள் அந்த அளவுக்கு மனுஷ சிந்தைகள் கேடு போயிட்டு உணர்வு இல்லாமல் போய்விட்டது சரி இனி யூதர்களுடைய பாவத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் இரண்டாம் அதிகாரத்தில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது ஆகையால் மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அல்லேலூயா இது யூதர்களை பார்த்து சொல்ற பரிசேயனே சதுசேயனை வேதபாரகனே பிரதான ஆசாரியனே நீ மற்றவர்களெல்லாம் குற்றவாளின்னு சொல்ற குற்றம் இருக்குன்னு சொல்றியோ அதுல பலது நீயும் செய்யற உன் பாவம் இதுதான் மாய்மாலம் வெளியே பரிசுத்தம் காட்டி உள்ளே அசுத்தமாய் வாழ்வது அல்ல பரிசுத்தேடாய் வாழ்வது வெளியே ஒழுங்குகளை சொல்லி உள்ளே ஒழுக்க கேடா இருப்பது வெளியே தேவனை பற்றி பேசிவிட்டு உள்ளே தெய்வீகமே இல்லாமல் வாழ்வது இதெல்லாம் தேவனை அறிந்தவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் நம்மை நாமை நிதானித்து அறிவோம் அல்ல இல்லையா அப்ப இதுவும் ஓடணுமே இதுவும் ஓட வேண்டும் அப்பதான் தேவஜனங்கள் தேவஜனங்களாக இருக்க முடியும் அதற்காகவும் சபையானது எழுந்து போராட வேண்டிய காலமாக இருக்கிறது அல்ல லூயா ஸ்தோத்திரம் இன்னும் சொல்லுகிறார் இதனுடைய காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஐந்தாம் வசனம் உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே தேவனை அறிந்தவர்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் சம்பவிக்குது இவங்க மற்றவங்களை எதில் குற்றவாளி சொல்கிறாங்களோ அது இவங்களுக்குள்ள மறைமுகமாக கிடக்கிறது இதுக்கு வேற என்ன காரணம் என்ன என்று பார்த்தா உனக்கு என்ன ஆகிப்போச்சு இப்போ மன கடினம் வந்து போச்சு உடைய இருதயம் குணப்படவில்லை இந்த தான் உன்னுடைய இந்த தீமைக்கு நீ எதெல்லாம் தீமை பாவம் குற்றம்னு சொல்றியோ அது உனக்குள்ள வந்தது காரணம் நீ இதய கடினத்தோடு மனக்கடினத்தோடு இருக்கிறாய் அல்ல லூயா கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பொழுது உன் மனம் எப்படி சுத்தமாகவும் மென்மையாகவும் இருந்தது அல்ல லூயா மெழுகுபோல இருந்தது ஒரு வசனம் உள்ளே வரும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்துக்கு இடம் கொடுத்து திருந்தி வாழுகிற அனுபவங்கள் ரொம்ப அழகாக இருந்தது இப்போ எத்தனை வசனம் உன்னை வந்து மோதினாலும் தாக்கினாலும் உன்னை மனசு கட்டினப்பட்டு கற்பார போல இருக்குது ஒரு உணர்வும் உனக்குள் வரலை நீ செய்கிற பாவம் உனக்கு தெரியலை நீ வாயினால மற்றவங்கள குற்றவாளி சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆனால் உனக்குள் நீ சொல்கிற அந்த குற்றங்களில் சிலதே உனக்குள்ளேயே இருக்கிறது மனக்கடினம் என்கிற வேர் மோசமானது அது தேவனை அறிந்த மக்களுக்குள் இந்த மாதிரி தீமையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது மன கடினம் அடுத்தது குணப்படாத இருதயம் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற ஆனா குணப்படலை உண்மையில எடுத்தாச்சு ஆனா உண்மையில குணப்படல இதான் சங்கடம் குணப்படணுமே சீர்திருந்தனுமே சரியான மனம் திரும்புதல் உண்டாகணுமே அதான குணப்படுதல் கிறிஸ்துவின் சீசனாக இதயபூர்வமாய் மாறணுமே அது சும்மா மேலோட்டமாக மேலோட்டமா அப்படி ஆயிட்டேன் எப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு ஜெயம் இல்லை உனக்குள்ளும் பாவம் குடி இருக்கிறது பாவம் முற்றிலும் வெளியேறவில்லை இது ஒரு சங்கடமான காரியம் உண்மையாக இரட்சிக்கப்பட்டீர்களா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்களா உள்ளத்தில் யூதனானவனே யூதன் அல்ல உள்ளத்திலே நீ யூதனாயிரு வெளியே யூதன் என்று சொல்லி எனக்கு பிரமாணம் உண்டு தேவன் உண்டுன்னு பெருமை பேசுற உள்ளத்தில் இந்த தேவ மக்கள் என்று சொல்லப்படுகிற நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு ஒன்பதாம் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கர் கிரேக்கர்னா புறஜாதியார் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாப்பு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் கண்டிப்பா உபத்திரவம் வரும் வியாகுலம் உண்டாகும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அலேலுயா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு அதுலேயும் எப்போ முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் அப்போ முதல் நியாயத்தீர்ப்பு யாருக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாயத்தீர்ப்பு கத்தருடைய வீட்டிலே தொடங்கும் காலமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுது இப்போ முன்பு இங்கேதான் ஆண்டவர் அவருடைய நியாயத்தீர்ப்பு ஆரம்பிக்கிறார் பின்பு கிரேக்கர் பின்பு மற்ற எல்லாருக்கும் அதே மாதிரி நம்ம நன்மை செய்து உண்மையாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம் என்றால் முன்பு நமக்கு பலன் அளிக்கிறார் லெலூயா அதான் இயேசு வருகையில் வந்து நம்மை முதலாவது அழைத்து சென்று ஏழு ஆண்டுகள் நமக்கு அவர் என்ன பண்ணுறாரு நன்மை செய்கிறார் லெ லூயா அதுவும் முன்பு யூதரில் யூதர் மீன்ஸ் தேவனை அறிந்தவர்களில் கத்தரு கிருஸ்தோத்ரி ஆகவே இன்றைக்கு இந்த பாவங்களுடைய ஒரு ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கு இந்த வேத பகுதிகளில் வாசித்தோம் இப்போ கொஞ்ச நேரம் நாமெல்லாம் சேர்ந்து பண்ண போகிறோம் ஜோம் பண்ணும் பொழுது இந்த பாவ கிரியைகள் அழியணும் இதுக்கு காரணிகள் வேர்கள் அந்த வேர்கள் பரிசுத்த ஆவியினால் சுட்டரிக்கப்படணும் அது மாறணும் அது மாறும் தான் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் வரும் கர்த்தர் எந்த கேடான காரியத்துக்கு தண்டனையாக ஒப்பு கொடுத்துருக்காரோ அதிலிருந்து அவர் மீட்டெடுப்பார் அல்லையிலுய்யா ஏன் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினச்சா கூட அந்த கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தாச்சுன்னா அந்த கேடான சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மனுஷன் என்ன செய்வான் அதில் விடுதலை இருக்காது ஏன்னா ஆண்டவரே ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்துட்டு ஒப்பு கொடுத்துட்டார் எப்படியும் போ அழிந்து போன் அதுதான் சங்கடம் அந்த அவர் ஒப்பு கொடுத்ததுலேருந்து அவர் தான் நம்மளை தூக்கி எடுக்கணும் தூக்கி எடுக்கணும்னா முதல்ல உன்னுடைய காரணி உன் வேர்கள் சுத்தமாகணும் வேறானது பரிசுத்தமாக இருக்கணும் தான் அதனுடைய மரமும் பரிசுத்தமாக இருக்க முடியும் அல்ல லூயா ஸோ அந்த இடத்தை கவனித்து நாம் ஜெபிக்க வேண்டும் நான் ஜெபத்தை நடத்தும் பொழுது எல்லாரும் உண்மையான பாரத்தோடு ஒருவேளை எல்லாருக்கும் உலகத்தில் நடக்கிற நடப்புகள் தெரியுதா என்று எனக்கு தெரியல உலகத்தில் நடக்கிற நடப்புகள் மத் மட்டுமல்ல தேவ பிள்ளைகள் என்று அறியப்பட்டவர்களுக்குள்ளே நடக்கிற நடப்பே பயங்கரமாக இருக்குது கேட்டால் அதிர்ச்சியாக இருக்கிறது நம்ப முடியலை ஆனால் நம்பாமலும் வழி இல்லை அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கிறது கேடான சிந்தனைகள் இன்றைக்கி எதை பார்த்தாலும் பாருங்க கெட்டு போயிட்டே இருக்குது இப்போ எதுவானாலும் சினிமா எடுத்துக்கொள்ளுங்க மொத்த கேடும் இப்போ பகிரங்கமாக வெளியரங்கமாக கிடைக்கிது அப்போ அதெல்லாம் உள்ளே போய் போய் அதை பார்க்குற ஒருத்தனுக்கு சிந்தனை எப்படி இருக்கும் கையடக்கமாக ஃபோனில் எதை வேணாலும் பார்க்கலாம் எந்த காட்சி நீ விரும்புறியோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு அப்போது அதில் கெட்டவைகளையே ஒருவன் பார்க்குறான் அப்போ அவனுடைய சிந்தை நல்ல சிந்தையாக இருக்குமா கேடான சிந்தையாக இருக்குமா இதெல்லாம் பாருங்கள் அப்படியே ஒரு ஒப்பு கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு கெட்டு போகிறதுக்கு வழி பயங்கரமாக இருக்குது வாசல் கேட்டுக்கு போகிற வாசல் திறந்து கிடக்கிறது வர வர ஜீவனுக்கு போகிற வாசல் ரொம்ப இடுக்கமாக தெரியுது முந்தின காலங்களில் இருந்ததை பார்க்கிலும் வாழ முடியுமா பரிசுத்தமாக இருக்க முடியுமா அந்த அளவுக்கு இடுக்கமுன்னு இருக்கமாக போயிட்டே இருக்கு காரணம் இதுதான் ஆகவே இன்றைக்கு நாம் வாழும் இந்த உலகம் மனுக்குலம் வைக்கப்பட்டிருக்க சூழ்நிலை ரொம்ப மோசமானது ரொம்ப மோசமானது பிறகு எத்தனை சேதங்கள் சேதங்களின் செய்திகள் தான் இன்றைக்கு செய்தித்தாளில் வருந்து கொண்டே இருக்கு அங்கே முங்கி செத்தான் இங்கே தொங்கி செத்தான் அங்கே இடிச்சு செத்தான் அது உடஞ்சி விழுந்தது இது உருண்டு விழுந்தது அது கொந்தளிக்குது அது ஊருக்குள்ள தண்ணி புகுந்தது எப்பா இதை விட்ட வேற என்ன செய்தி இருக்கு அரசியல் செய்தி அது மகா பயங்கரமான செய்திகளாக போயிட்டுருக்கு இப்படி எந்த காலம் இருந்தது அப்போ இன்னும் சபையானது உணர்வில்லாமல் இருந்தால் எங்கே கொண்டு போயது நிறுத்தம் நாம் இப்பொழுதாகிலும் உணர்வடைந்து தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தால் கண்டிப்பாக தேவனுடைய ஒரு இறக்கம் உண்டாகும் அல்ல அதிக ஞானிகளாகி ஆ அது கடைசி காலம் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் ஒரு உணர்வில்லாதவர்களாக இருந்தீங்கன்னா அதுவும் பிசாசின் தந்திரம் கடைசி காலம் இப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த கடைசி காலத்தில் உங்களை என்னை எதுக்கு வச்சிருக்கிறார் அந்த தேவ கோபம் தனியத்தக்கதாய் பிசாசின் கிரியை அழியத்தக்கதாய் பாவப்பட்ட மக்கள் அப்பாவி மக்கள் மீட்கப்படத்தக்கதாய் ஆண்டோட்டம் அன்றாடுவதற்கும் பிசாசை எதிர்த்து நிற்பதற்கும் தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் மோசையை போல கர்த்தருக்கு நேராக கோலை உயர்த்தி நிற்கணும் ஆண்டோடைய கிருபையை பெறுவதற்கு யோசுவாவை போல ஆயிக்கு நேராக ஈட்டியை நீட்டி நிற்கணும் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு அப்படி நாம் உண்மையாய் சபை நிற்கும் பொழுது எஸ்தருக்கு நேராய் அகாஸ்வியருடைய பர்ஷங்கோல் நீட்டப்பட்டது போல தேவனுடைய கிருபை மனு நீட்டப்படும் அல்ல லூயா ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒரு பக்கம் அப்பா அப்பா என்று கதறணும் இறக்கம் செய்யும் இறக்கம் செய்யும் ஒப்பு கொடுத்தவர்களை விடுதலை ஆக்கும் குற்றங்களை மன்னியும் என்று ஜெபிக்கணும் இன்னொரு பக்கம் பிசாசின் கிரியைகளை நல்ல ஆவில வைராக்கியம் கொண்டு எதிர்க்கணும் அல்ல லூயா பாவத்துக்கு எதிராய் போராடுவதில் எப்படி நிக்கணுமா இல்லை வசனத்தை சொல்லுங்க எப்படி நிக்கணுமா ரத்தம் சிந்தத்துக்கு தான் நிற்கணும் அந்த வசனம் ஒருத்தருக்கும் இல்லை பார்த்தீங்களா பாவத்துக்கு எதிராக போராடுறதுல எப்படி நிக்கணுமா ஆ ஒரு யுத்தம் ஒரு யுத்தம் யுத்தமா நிக்கணும் பாவத்துக்கு எதிராக அல்ல யுத்தம் செய்யணும் அதான் நான் திரும்பவும் சொல்றேன் பலவேளை நம்ம சர்ச்சிலே நான் ஜபம் நடத்தி பார்த்துருக்கேன் ஆசீர்வாதம் வருது பிடிச்சிக்கனா ஒரே கத்து தான் ஒரே சத்தம் தான் பாவத்தை துரத்துன்னா படுத்து வரங்கிறது இப்போ என்ன செய்ய போறிய பாவத்தை துரத்துக்காக ஆவியில் வைராக்கியம் கொள்ள போறீங்களா இல்லை அப்படி அசதியா இருக்க போறீங்களா சரி ஜோ பண்ணுவோம் என்ன செய்றீங்கன்னு பார்ப்போம் அல்ல லூயா ப்ரை சொல்லாட் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் கத்தரிடத்துல நான் கொஞ்ச நேரம் போராடட்டும் அமேன் ஏன்னா நம்ம தனி வாழ்க்கை விடுதலை ஆகணும் இந்த போராட்டத்துக்குள்ளே தான் ஒவ்வொரு மனுஷனும் இருந்து கொண்டிருக்கிறோம் மகா கொடிய பிசாசின் கிரியைகள் அலை அலையா சுற்றி வீசிக்கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் தேவ கோபமும் இறங்கி கொண்டே இருக்கிறது அப்போ இது நடுவில் தான் நம்மளும் இருக்கிறோம் அப்போ நமக்கும் ஒரு ஜெயம் வேண்டும் அல்ல லூயா அதோடு கூட தேவ மக்கள் அழிந்து போகக்கூடாது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமல்லவா கர்த்தரை அறிந்தவர்கள் அல்லவா இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுகிறவர்கள் அல்லவா அவர்கள் மனக்கடினத்தில் குணப்படாத இருதயத்தில் இப்படியெல்லாம் கெட்டு போகக்கூடாது அதோடு கூட எல்லா மக்களுக்காக ஐயோ பாவம் எந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு நரக பாதாளம் வரைக்கும் கொண்டு போயிட்டு நரகத்தை பூமியிலே வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கான பிசாசு இப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா என்று சொல்லுகிற ஒரு வைராக்கியம் வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் ஆளுகை செய்கிறார் மோசையின் கை உயர்ந்து நிற்கும் என்றால் ஆவியானுடைய யுத்தம் ஜெயமாக இருக்கும் பிசாசு தாழ்த்தப்பட்டு போவான் பாவக்கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும் அல்ல லூயா எல்லாரும் ஜோமண்ணம் முக்கியமாக ஊழியக்காரர்கள் எல்லாம் நல்ல ஊக்கமா ஊக்கமா ஜோமண்ணன் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க தொடங்குவோம்

உமது பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் எல்லாரும் வாய் திறந்து ஆமையன் ஹால லூயா ஹால லூயா லூயா என்னை ரட்சித்தவரை நமக்கு ஸ்தோத்திரம் என்னை அபிஷேகித்தவரை நமக்கு ஸ்தோத்திரம் என்னை உமது உடன்படிக்கைக்குள் கொண்டு வந்தவரை நமக்கு ஸ்தோத்ரா ஹலெலு யா ஹலெலு யா ஹலலூ யா இந்த பாக்கியங்கள் எல்லாம் பெற்ற நான் என் உள்ளத்தில் அந்த மனக்கடினம் இருக்கவே கூடாது இந்த வேளை எங்களுக்காக முதலாவது ஜெபிக்கிறோம் அப்பா மனக்கடினங்களை மாற்றி எங்கள் உள்ளங்களை மெழுகு போல உருக பண்ணணும் போல உருக பண்ணணும் போல உருக பண்ணணும் எல்லாரும் இதே வார்த்தை சொல்லி ஊக்கமா ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே ரச்சிக்கப்பட்ட நாளில் அபிஷேகம் பெற்ற நாளில் ஞான பெற்ற நாளில் எனக்குள் இருந்த அந்த மெழுகு போந்த அந்த இருதயம் எந்த வசனத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் அந்த வசனத்துக்கு தக்கதா என் வாழ்க்கைய உடனே மாற்றி அமைக்கிற ஒரு நல்ல இருதயம் அந்த இருதயம் தாருமப்பா அதற்கு எதிரடையாய் வந்திருக்கிற அந்த மனக்கடினம் என்கிற கசப்பான வேர் என்னை விட்டு மாறி போகட்டப்பா வாரி போகட்டப்பா மாறி போகட்டப்பா எல்லாரும் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் ஆவியானவர் ஒரு ஒரு மனதை தருவா ஒன்று சேர்ந்து நாம் போராடும் பொழுது ஒரு ஜெயம் வரும் ஒருவர் கூட இந்த இடத்துல நீங்க மௌனமா இருக்க கூடாது அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல உன்னை ஜெபிக்க தேவன் கொண்டு வந்திருக்கிறார் யுத்த களத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் நீ யுத்தக் களத்தில் தூங்குவாய் என்றால் தண்டனை பெறுவாய் நீ யுத்த களத்தில் அசதியாய் இருந்தாய் என்றால் அது கத்தோடைய கோபம் உன்னை உண்மையில் அது கொண்டு வரும் அதனால ரொம்ப எச்சரிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வந்தவர்கள் கொஞ்சம் பேர் நல்லவர்கள் நல்லா வந்திருக்கீங்க ஆனால் ஜெபிக்காம இந்த இடத்த விட்டு எழும்பக்கூடாது எல்லாம் ஊக்கமா ஊக்கமா ஆமையன் 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 ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா என் மன கடினத்தை மாற்றோம் என் மனம் எங்கே கடினப்பட்டிருக்கிறதோ அந்த மனக்கடினத்தை கடினத்தை மாற்றோம் என் மனக்கடினத்தை மாற்றோம் ஒவ்வொருவரும் கெஞ்சுகிறோம் அப்பா தேவ ஜனத்தின் மனக்கடினத்தை மாற்றும் என்று எல்லா தேவ மக்களுக்காய் கெஞ்சுகிறோம் அப்பா எல்லாரும் வசனத்தை ஏற்றுக்கொள்ள தேவபாய்த்தோடு தேவ பக்தியோடு கத்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றி மாற்றிவிடும் அப்பா எவ்வளவு கேட்டாலோ உணர்வில்லாம போகிற இந்த மனக்கடினம் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படட்டும் ஏசு ஆமையின் ஒரு புதிய கிருபை தகப்பனே மனக்கடினங்களை மாற்றிவிடும் குணப்படாத இருதயங்கள் வாழ்க்கை ஒரு மேலோட்டமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறதோ சரியான ரட்சிப்பின் நிச்சயம் இல்லை சரியான பரிசுத்தின் உணர்வு இல்லை சரியான தேவ பயம் இல்லை ஆண்டவரே ஒரு மேலோட்டமான அனுபவத்தில் இப்படி போனால் போதோ என்கிற நிலையில் போகிறதோ அவர்களை இப்பொழுது இப்பொழுது சந்திப்பீராக தகப்பனு ஒவ்வொருவரை இப்பொழுது தொடுவீராக தகப்பனு நீரும் அது கரத்தை வைக்கும் பொழுது பர்வதங்கள் புகைந்து விடும் அப்பா மெழுகு போல உருகி விடும் அப்பா ஓலாபா கத்துரா ஷம்பூலா தீனகா துனா ஷீலா பௌரியா லிகபலபா சந்து ரிகலா ஷகுரா துனமா ஷாலபௌதுரியா ஹாலே லூயா பரிசுத்த வான்களுக்கு தேவன் செய்ய வேண்டிய சுத்திகரிப்பு இன்றைக்கு பலமாய் உண்டாக ஜபிக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்குள் ரசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள் கர்த்தர் செய்ய வேண்டிய சுத்திகரிப்பு பரிசுத்தமாக்குதல் என் தகப்பனே என் தகப்பனே இன்னும் பலமாய் 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 இந்நாட்களில் உண்டாகட்டும் ஐயா எங்கள் இதயங்களை தறக்கிறோம் அப்பா எங்கள் உள்ளங்களை பொழுது திறந்து ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறோம் தகப்பனே எங்களுக்குள்ளே இந்த மனக்கடினங்களை குணப்படாத இருதயங்களை மாற்றி ஒரு புதிய சிருஷ்டியா எங்களை உருவாக்க ஜெபிக்கிறோம் தகப்பனே புதுப்பிக்க ஜெபிக்கிறோம் தகப்பனே

பாவங்கள் இதய கடினங்கள் ஆமையின் பிரைசலாகல் இந்த குணப்படாத இருதயங்கள் அல்லது வேறு எந்த விதமான காரியங்கள் வம்புகள் பரிகாசங்கள் எவைகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவைகள் மாறிப்போவதாக சபைக்குள் கத்துடைய பிள்ளைகளுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவதாசர்களுக்குள் ஆமை கத்துடைய ஊழியக்காரர்களுக்குள் பாவத்தை கொண்டு போடுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது துரத்தப்படுவதாக துரத்தப்படுவதாக பரிசுத்த ஆவியான ஒரு மகத்துவமான ஒரு யுத்தம் நடப்பதாக சபை பரிசுத்தம் பரிசுத்தடையத்தக்கதாக் திரு வசனம் வெளிப்படும் வசனத்தினால் சுத்திகரிப்பு உண்டாகத்தக்கதாக் கழுவி சுத்திகரிக்கத்தக்கதாக் ஆவியானவர் இறங்கும் பொழுதல்லா அக்னி மயமானவர் சுத்திகரிப்பு உண்டாகத்தக்கதாக் உலபதா சாந்து சம்பளா துணிபாக உலபரபௌதரியா பரிசுத்தாவியின் பலத்தோடு பாவத்தை எதிர்த்து நிற்கிறோம்

கம்பலா சீதுரா துணா ஹத்துரா உலபாலியா எதிர்போஹ ஆவியின் பலத்தோடு எதிர்ப்போ உலபரியா என் உணர்ச்சியில் போராடுகிற பொல்லாத ஆவியே விபத்தில் ஓடிப்போசு ஆமே தேவ மக்கள் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு உரதமாக போராடுகிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக அவருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஆமே நாமே 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 வல்லமை இறங்குட்டப்பா தீயவைகளை சுட்டரிக்கிற வல்லமை இறங்குட்டப்பா இறங்குட்டப்பா தேவ மக்களுக்குள் ஒரு ஜெயம் வரட்டும் அப்பா பரிசுத்தம் வரட்டும் அப்பா சுத்திகரிப்பு வரட்டும் அப்பா இந்த போராட்டங்களை ஜெயித்து ஆமே ஒரு ஜெய வாழ்வு தாருமையா ஒரு ஜெய வாழ்வு தாருமையா விழுந்து விழுந்து எழும்புகிறவர்களை தொடர்ந்து நிலை நிற்க பண்ணும் ஐயா அவருடைய கால்களை பரிசுத்தத்தின் பாதையில் உறுதிப்படுத்தும் நாதா உலபா ஷிகாரா தூனகம் தூனா உலபா துரா ஷபாரா தூனகம் தூனாஹா கத்தருடைய சுத்திகரிப்பின் வல்லமை சுத்திகரிப்பின் வல்லமை பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரிக்கிறவ வசனத்தினால் சுத்திகரிக்கிறவ இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் சுத்திகரிக்கிறவ இயேசு இயேசுவின் இரத்தத்தால் கழுவுகிறவ ஓ ஹல லூயா இவைகள் சபைக்குள்ளே பலமாய் கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமம் பலமாய் உயர்ந்திருக்கட்டும் இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிற கிரியைகள் பலமாய் விளங்கட்டும் பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் இன்னும் பலமாய் விளங்கட்டும் வசனம் வெறுமையாய் போதிக்கப்படுகிறதல்ல அது கிரியைகளை உண்டாக்கட்டும் அது கிரியைகளை உண்டாக்கட்டும் ஆவியானவர் எல்லாம் கண்ட்ரோல் எடுப்பீராக சபைகளை கண்ட்ரோல் எடுப்பீராக ஊழியக்காரர்களை கண்ட்ரோல் மக்களை கண்ட்ரோல் எடுப்பீராக எங்கள் வாலிபர்களை எங்கள் சிறு பிள்ளைகளை எங்கள் முதியோர்களை எங்கள் குடும்பங்களை எல்லாவற்றையும் அணிந்து கொள்ளும்படி நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களை வழி நடத்துவீராக பொல்லாத பிசாசு இங்கொன்றும் விதைகளை போட்டு 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 அவனுக்கேற்ற ஒரு அறுவடை விஷ விதைகள் காமவிகார விதைகள் ஆமையர் எரிச்சலின் விதைகள் எல்லா வித பொல்லாத விதைகளும் முளை தழும்பாமல் சுட்டரிக்கப்பட்டு போகத்தக்கதாக முளை தழும்பாமல் சுட்டரிக்கப்பட்டு போகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானுடைய மகத்துவமான கிரியை ஓ க்ளோரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வரட்டும் அப்பா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வரட்டும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் வரட்டும் அப்பா எல்லா சபைகளுக்குள் வரட்டும் தகப்பது சபைகளுக்குள் வரட்டும் தகப்பனு சபைகள் பரிசுத்தலங்களாய் மாறட்டும் தகப்பனு சபைகள் பரிசுத்தலங்களாய் மாறட்டும் தகப்பனு உலபா துனா சந்துனா அல்ல லூயா எல்லாரும் கைகளை தட்டி ஆவியை பெற்றவர்கள் நல்ல 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 ஆமை ஆமை ஆவியை பெற்றவர்கள் நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய மட்டும் பேசுங்க ஆபை பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலமான கிரியை செய்யட்டும் எனக்குள்ளே ஆமை எனக்குள்ளே என்று சொல்லுங்கள் ஒவ்வொருவருக்குள் செய்யட்டும் ஒவ்வொருவருக்குள் செய்யட்டும் நமக்குள்ளே செய்வாராக நம்முடைய சபை முழுவதிலும் செய்வாராக அலலு யலலு யலலு யலு நல்ல நல்ல அந்நிய பேசுங்க எதிர்த்து நில்லுங்க எதிர்த்து நில்லுங்க பிசாசின் கிரியைகளை கர்த்தரை அழித்து போடும் पड़वारा है अलित पड़वारा है उल्ला बाला बाला बुखा बारा बस शादुरा बाउदुरा बस शंदुला बाउदुरे बी कबाउरिया रिकला बारा बुदुरा बस शंदुरा दुरा बाला बुखा मना दुला का दुरा बस शाला बाउदुरिया उरा बाला बारा बस शाला बाउदुरा बा दुरा बाला बुखा मना माशिकारा दुना मर शादुरा उल्ला बाला बाला बुखा बाला बारा बाउदुरा बा दुरा बाला बारा बस शाला बाउदुरा बाउदुरा शाला बा रिफिरी

what do we say? hallelujah! 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 praise the lord! praise the lord! praise the lord! glory, 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 glory! parisutama, paramana, parisutama, akidumay, parisutama, paramana, paramana,

பாதித்திட உதவி செய்யோ பரமணி சுத்தமாக பாதித்திட உதவி செய்யோ அந்தரங்க வாழ்வில் அடிமைக்கு உதவி செய்யோ அந்தரங்க வாழ்வில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யோ ரகசிய பாவங்கள் வேறு எனக்கு இறங்கிடும் என் நேரமே இரகசிய பாவங்கள் வேறு எனக்கு இறங்கிடும் என் நேரமே கர்த்தருக்கு பரிசு o tom

உதறி விட்டு எனக்கு தூயனை துணை செய்குவீ தூசியை உதறி விட்டு எழுந்திட எனக்கு தூயனை துணை செய்குவீ கருத்தருக்கு பாரி சுத்தம் கருத்துடன் பாதித்திட உதவி செய்யோ பரமனை சுத்தமாக கோ பதித்திட உதவிசையோ பரமண சுத்தம கோ ஹலலூய ஆமீன் க்ளோரி க்ளோரி அப்படி எல்லாரும் எழுந்து நின்று ஆமீன் உலகத்தை எல்லாம் வாட்டி வதைக்கிற பொல்லாத பாவ கிரியைகள் அழியும்படியாய் தேசங்களை விழ தள்ளுகிற பொல்லாத பாவ கிரியைகள் அழியும்படியாய் அதேக குடும்பங்களை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிற பாவ கிரியைகள் அழியும்படியாய் தேவனுடைய கோபம் அனுக்குலத்தை விட்டு மாறும்படியாய் எல்லாரும் கொஞ்ச நேரம் கூட அதிக ஊக்கமாய் இவ்வளவு நேரம் சபையின் பரிசுத்தத்துக்காய் தேவ மக்களுடைய பரிசுத்தத்துக்காய் விண்ணப்பம் பண்ணினதை காட்டிலும் அதிகமான ஒரு ஆவியின் வைராக்கியத்தோடு கூட நம்முடைய தேசத்துக்காய் உலக நாடுகளுக்காக இந்த தலைமுறையில் வாழுகிற மனு மக்களுக்காக எல்லாரும் கொஞ்சம் போராட ஆரம்பிப்போம் ஆமே நல்ல 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 ஆவியின் பலத்தோட ஜெபிங்க உங்க பலத்தோட இதுக்கெல்லாம் நீங்க ஜபிக்க முடியாது ஆவியின் பலத்தோட ஜபிக்க ஆரம்பிங்க ஆபே கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இருண்ட இதயங்களாய் மாறியிருக்கிறார்கள் ஓ ஹால லூயா ஹால லூயா இந்த பயங்கரமான காரியங்கள் மாறும்படியாய் தேவனுடைய ஒரு கிருபை அறங்கும்படியாய் அந்த உரைய சிருஷ்டிகரை நோக்கி பார்க்காம சிருஷ்டிகரை தேடி கண்டடையாமல் அவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரியாமல் துதியாமல் இருக்கிறார்களே அப்பா சிருஷ்டியை தொழுது சேமித்துக் இருக்கிறார்களே ஆண்கள் பெண்கள் அவ அவலட்சணமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்களே நல்ல உறவுகளை தார்மாறாக்கி கேடும் கெட்டதுமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார்களே இந்த பொல்லாத கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படத்தக்கதாக இந்த அசுத்தமான பாவ கிரியைகள் அழிக்கப்படத்தக்கதாக ஆபிர் கொலை பாதகங்கள் ஆமீன் வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் அருவறுப்புகள் அசுத்தங்கள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு ஓடிமறையத்தக்கதாக் ஆமின் இந்த மனுக்குலத்தை விட்டு மாறும்படியாக பிசாசு எவ்வளவு பலமாய் கிரியை செய்தாலும் ஒரு விசை ஆவியானவர் இந்த

இந்த பாவம் என்கிறது ஜலத்தை போல வந்து மூடிக்கிடக்கிறது ஆவியானவர் ஒரு விசை அசைவாடுவீர் என்றால் இந்த கேடுகள் மாறிப் போகுமேஹு இந்த பாவங்கள் மாறிப் போகுமேஹு மக்கள் உணர்வடைவார்களே சிஷ்டிகரைப் பார்க்கும் கண்கள் தறக்குமேஹு சிருஷ்டிகளுக்கு நேராய் சிருஷ்டிகரை ஸ்தோத்தரிக்க ஆமைன் வாய்கள் தறக்குமே உலபா ரா கபா ஷந்துரா கிபா ரபோ உணர்ந்து ஜெபிங்க உணர்ந்து ஜெபிங்க இந்த உலகத்தில் இருக்கிற பாவம் நாளை உன் வீட்டுக்குள்ளும் நுழையோ உன் உலகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிற பாவம் நாளைக்கு உன் வீட்டுக்குள்ளே நுழைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் இப்பொழுதே எதிர்த்து நில் மகனே ஒரு சுயநலவாதியா இருக்காத கர்த்தருக்காக எழுந்து நில் கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிற பிள்ளையாய் நீ எழுந்து நில் ஹல்லேலூயா பாவத்துக்கு எதிராய் போராடு பாவத்துக்கு எதிராய் போராடு அவன் பாவி இவன் பாவின்னு சொல்றதல்ல அவன் பாவத்தால் ஆட்கொள்ளப்பட்டவன் அவன் பாவத்தால் பீடிக்கப்பட்டவன்

சுத்தமானவைகளை பெருமை என்று சொல்லுகிற அளவில் இன்றைக்கு எழுந்து வந்திருக்கிறார்களே இவர்களை எழுப்பிவிட்ட பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுகிறோம் அழித்து போடுகிறோம் அப்படி சிந்தனையை கேடாக்கி நல்லதை கெட்டதென்றும் கெட்டதை நல்லதென்றும் சொல்லுகிற இந்த பொல்லாத சிந்தனைகளை உண்டு பண்ணி தாறுமாறாக்கி போட்ட பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுகிறோம் சபையாக எதிர்த்து நிற்கிறோம் இந்த பொல்லாத ஆவியின் கிரியை எதிர்த்து நிற்கிறோம் எல்லாரும் ஒரு மனமா எல்லாரும் ஒரே காரியத்துக்காக யோசுவா ஈட்டியை சரியாய் ஆய்க்கு நீட்டினது போல எல்லா உள்ளங்களும் கூர்மையாக எல்லா ஆவிகளும் கூர்மையாக இந்த பொல்லாத ஆய்க்கு நேராய் நீட்டப்படுவதாக ஆமை பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசை அசைவாகடோ ஒரு விசை அசைவாகடோ ஒரு

பரிசுத்த ஆவியானவரே மகிமையாய் 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 இறங்கும் 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 கிரியை செய்தருளோம் கிரியை செய்தருளும் கிரியை செய்தருளோ அல்ல லூய உணர்வில்லாத இருதயங்கள் இருளடைந்த இருதயங்கள் வெளிச்சம் ஆகத்தக்கதாய் ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாகவிட்டோம் சிந்தனையினால் வீணரானவர்கள் ஆமின் ஆக்கபூர்வமான சிந்தை பரிசுத்த சிந்தைகள் வரும்படியாய் தேவ கிரியை வெளிப்படுவதாக 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 அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் கர்த்தராக மீட்கப்படும்படியாய் மீட்

ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் மீட்கப்படத்தக்கதான ஒரு பலமான செயல் பலமான செயல் பரலோகத்தில் வெளிப்படட்டோப்பா வெளிப்படட்டப்பா இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள் இயேசுவே அவர்கள் அதிலிருந்து குணமாக்கப்படத்தக்கதாய் அவர்களிருந்து கட்டிலிருந்து விடுவிக்கப்படத்தக்கதாய் பரிசுத்தாவியானோட ஒரு பலத்த செய்கை பரலோக சிங்காசனத்திலிருந்து இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக யார் மேல் இறங்கணுமோ அவர்கள் மேல் சரியாய் இறங்குவதாக அப்பா அவர்கள் மேல் திட்டமாய் இறங்குவதாக அப்பா சிந்தைக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் சிந்திக்கிறவர்கள் மிக அசுத்தமா அறுவறுப்பானவை நடப்பு இவர்கள் மேல் சுத்திகரிக்கும் அக்னி வருவதாக தீமையை சுட்டரிக்கும் பரிசுத்த அக்கினி வருவதாக என் தேவனால் இதை செய்ய முடியோ பரிசுத்த ஆவியானவரால் இதை செய்ய முடியோ ஆவியானவர் கிரியை செய்வீராக பௌதரா கத்தருடைய ஒரு திட்டமான கிரியை எதிர்பார்க்கிறோ அப்பா நாங்கள் சுப்பா வந்து சத்தம் போட்டு கொண்டிருக்கவில்லை எங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாய் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறோ எங்கள் ஜீவனுள்ள தேவோட பாதங்களை பற்றி கொண்டு இந்த பாவ கிரியைகளை அழிக்கும்படியான ஒரு கிரியை தேவ மக்களுக்குள்ளும் சரி இந்த தலைமுறையில் வாழுகிற எல்லாருக்குள்ளும் சரி சரி இன்றைக்கு ஒன்று விளங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் தண்டனைகள் வேண்டாம் தேவ கோபங்கள் வேண்டாம் சுத்திகரிப்பும் தேவ கிருபையும் இறங்குவதாக அப்பா சுத்திகரிப்பும் கிருபையும் இறங்குவதாக அப்பா நீரே ஒப்பு கொடுத்தவர்களை கூட நீர் விடுவிக்கத்தக்கதாய் மீட்டெடுக்கத்தக்கதாய் ஒரு இரக்கமும் கிருபையும் இன்று வெளிப்படுவதாக ராஜா கல்வாரி சிலுவையில் பாவத்துக்கு எதிராய் போர் செய்தவரே தனி மனிதனாய் நின்று யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்தவரே பாவத்தை சிலுவையில் உடைத்து போட்டவரே பாவத்தின் கூரை ஒட்டைத்து கபவுரியா ஒரு விசை கூட எங்கள் சிலுவை நாதர் இயேசு எழுந்தருள வேண்டும இந்த உலகத்தில் இந்த தலைமுறையில் ஒரு கிருபை விட வேண்டும் உம் சிலுவையின் வல்லமையாக உம் இரத்தத்தின் வல்லமையாக சனங்களை மீட்க வேண்டும் அப்பா அல லூ யா ஆட்சி பீடங்களில் குடிகொண்டிருக்கிற பாவ கிரியைகள் அசுத்த கிரியைகள் அநியாய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக அகந்து போவதாக ஆட்சி பீடங்களுக்காக எல்லாரும் ஜோம் பண்ணுங்க எல்லாரும் ஜோம் பண்ணுங்க கருத்தோட ஜோம் பண்ணுங்க வாயிலை வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணுங்க அல்ல லூயா அல்ல லூயா ஹல்ல லூயா ஆட்சி பீடங்களில் குடியிருக்கிற அக்கிரமம் மாறுவதாக ஆட்சி பீடங்களில் குடியிருக்கிற அநியாயம் மாறுவதாக அசுத்தம் மாறுவதாக பாவங்களும் தீமைகளும் மாறுவதாக நியாயக்கேடுகள் எல்லாம் அகந்து போவதாக கூப்பிடு மகளை கூப்பிடு உன் சத்தத்தை எதற்காக வைத்திருக்கிறாய் சத்ததை உயர்த்தி கூப்பிடு சத்ததை வைத்து கூப்பிடு மகனே ஆமீன் ஆமீன் தந்திர பிசாசுக்கு இடம் கொடுக்காத நீ கர்த்தருக்குள்ளே நெல்லு பைராக்கியமா நெல்லு சத்தத்தை உயர்த்தி கூப்பிடு கர்த்தர் ஒரு கிரியேட் செய்யட்டும் ஆலை லூயா கூப்பிடு கூப்பிடு எல்லாம் கூப்பிடுங்க எல்லாம் கூப்பிடுங்க எல்லாம் கூப்பிடுங்க கூப்பிடு ஆட்சி பீடங்கள்ல ஒரு கிரியை செய்யும் என்று கூப்பிடுங்க கூப்பிடுங்க முன் வரிசையில் நிக்கிற ஊழியக்கார சகோதரிமா வாயத்தர நல்லா வாயத்தறந்து கத்தர் நோக்கி கூப்பிடு ஆமை லூயா லூயா ஹாலே லூயா கூப்பிடுங்க கூப்பிடுங்க ஒரு மனமா கூப்பிடுங்க கர்த்தர் ஒரு கிரியை செய்யட்டும் கர்த்தர் ஒரு கிரியை செய்யட்டும் கர்த்தர் ஒரு கிரியை செய்யட்டும் யார் அமைதலாக நிற்கிறது யார் உணர்வில்லாமல் நிற்கிறது தர இல்லாமல் கூப்பிடு இன்றைக்கு அமைன் ஆட்சி பீடங்களில் இருக்கிற சகல அக்கிரம கிரியைகளை ஆவியானவர் அழித்து போடுவாராக அழித்து போடுவாராக இதை இயேசுவால் செய்ய முடியும் பரிசுத்தாவியின் பலத்தால் இதை செய்ய முடியும் அது அவருக்கு லேசான காரியம் நியாய ஸ்தலங்களில் கிரிய செய்கிற எல்லாம் நியாயக்கட்டின் ஆவிகள் எல்லா நியாய ஆவிகள் நியாய ஸ்தலங்களில் கிரிய செய்கிற எல்லா நியாய ஆவிகள் ஆவியானவர் துரத்து உயிராக ரபா ரபா லபா ரபா லபா கபா ரபோ ஷதரா லிகப ரபோ தோ ரபா கபா ரபோ ஷல பௌ தோ ரபா பௌ தோ ரா சிந்து தோ மதவாத ஸ்தலங்களில் இருக்கிற எல்லா அக்கிரமங்கள் எல்லா அநியாயங்கள் எல்லா ஆக்ரோஷங்கள் இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் இதைக்கு மாற்றப்பட

இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டு போகட்டும் கரங்களை தட்டி மறுபடியும் ஆவியில் நரம்பி கத்துற துதியுங்க இங்கே நல்லா 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 க்ளோரி 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 சோதிராம் சோதுராம் 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 ஹால லூயா ஹால லூயா பாவத்தை சுட்டரிக்கும் பரிசுத்த அக்னி பாவத்தை சுட்டரிக்கும் பரிசுத்த அக்னி ஒரு விசை கூட புதிதாக இறங்கட்டும் 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 ஆவியான விடத்திலிருந்து பலமாக வெளிப்படட்டும் வெளிப்படட்டும் இன்றைக்கு நாங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு ஒட்டுமொத்த கிரியை உண்டாகட்டும் ஆமின் செய்தி தாள்களில் அதை பார்க்க கூடிய தக்கதாக ஸ்தலங்களிலும் நியாயஸ்தலங்களிலும் ஸ்தலங்களிலும் அதை நாங்கள் பார்க்கவும் அனுபவிக்கவும் தக்கதாக என் தேவனாகிய கத்துடை கிரியை உண்டாகட்டோ சபைகளுக்குள் குடும்பங்களுக்குள் ஆமின் சமுதாயங்களுக்குள் தேவ பிள்ளைகளுக்குள்ளும் அதை கண்டு அனுபவிக்கத்தக்க

இன்னும் ஜெயம் எடுக்கத்தக்கதாக வைராக்கியத்தோடு எதிர்த்து நிற்கத்தக்கதாய் நிற்கத்தக்கதாக கிருபைக்காய் கத்தோட பாதத்திலே காத்திருக்கத்தக்கதாய் ஒரு புதிய அபிஷேகம் தாரும் கிருபை தாரும் கிருபை தாரம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கத்தரை நோக்கி பார்க்கலாம் ஆமே